எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வ்ளாக் தான் நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் பாஸ்டனுக்கு போயிருந்தோம். எப்போன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். ஃபயர் ஒர்க் க்ரூஸில் போய் பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பாஸ்டனுக்கு. ஸோ அதை பார்த்துன வ்ளாக் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் ட்ரிப் பிளான் பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு July 2 ஃபயர் ஒர்க்ஸ் க்ரூஸில் போய் பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப ஃபேமஸ் பாஸ்டனில், அண்ட் டக் வாட்சிங் ஆல்சோ பாஸ்டனில் ஃபேமஸ். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காட்ஸ்லா ரைடுக்கும் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். என்ன பிரச்சனைனா இன்றைக்கி ரொம்ப ஃபாகியாக இருக்குது, எங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நல்லபடியாக க்ரூஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். பாஸ்டன்னாப்பா ரொம்ப கன்ஃபியூசிங் இருந்தது. எப்படியோ ஏறிட்டோம். எக்ஸாக்டாக க்ரூஸ் எடுக்கிற டைமில் பாஸ்டன் ஹார்பர் மஸ்ட் வாட்ச் பிளேஸ். நியூஸ்லாம் சூப்பராக இருந்தது. டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 9:00 வந்து ஃபயர் ஒர்க்ஸ் க்ரூஸ் ஹார்பர் கிட்ட வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். எல்லாம் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆல்மோஸ்ட் 9:00 ஆயிடுச்சு. நாங்கள் ஃபயர் ஒர்க் க்ரூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபயர் ஒர்க் க்ரூஸும் வந்துருச்சு இந்த பக்கம். மோஸ்ட் அவைட்டட் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட்டு. ஆல்மோஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இது முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் ரேப் அப் பண்ணிவிட்டு.
பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைட் ஷோவாட்டும். நெக்ஸ்ட் டேவும் சேம் பிளேஸ்க்கு ஹார்பருக்கு வந்திருக்கோம். இப்போது காட்ஸிலா ரைட் அதே பிளேஸில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஹார்பர் கொஞ்சம் காண்டாயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போக வேண்டிய காட்ஸிலா ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க. கிளைமேட் ரொம்ப ஃபாகியாக இருக்குது, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச், இங்கே அப்படியே ஹார்பர் அண்டு மரைன் மியூசியம்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு பாஸ்டன் டவுன் டவுனை பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பிளானை மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பாஸ்டன் ஹார்பர். வர வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குதிரை வண்டியில் ஒரு லேடி போகிறத பார்த்தோம். என்னன்னு விசாரித்ததில் இங்கே பாஸ்டனில் குதிரை வண்டியில் ஊர் சுற்றி காட்டுவாங்களாம். ஒரு பிளேசஸ் ஒரு சர்டன் பிளேசஸ்லலாம் ஸ்டாப் பண்ணி அழகாக காட்டுவாங்களாம். அதெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதோட என் வ்ளாகை க்ளோஸ் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களுக்கு நான் திருப்பி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.